நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பாலத்து கீழே இறங்கணும். இந்த இடம் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இறங்கணும். கொஞ்சம் வச்சிருந்தா அது போயிடும். இப்ப பிரியாணி ஜாஸ்தியா போட்டுட்டோம், அதனால கீழே சாப்பிட்டு இருக்காருன்னு நினைக்கலாம் தலைவர். ஆனா மாட்டிட்டாரு பாருங்க. பாத்தீங்களா எப்படி என்னென்ன வேலையை கட்டுறாரு பாருங்க தலைவர். ஐயோ போயிடுச்சு தலைவர், போயிட்டாரு பாருங்க. மடவா பார்த்துங்க, ஏன் போட்டு போட்டு அப்பளை போட்டு கீழே விழுந்துரு போகுது, எல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. என்ன இது, எல்லாம் தண்ணியிலே போட்டுக்கிட்டு இருக்கோமா, என்ன இது? போடு 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 போடு. ஐயையே இந்த ஜிலேபி மீன் தான், பிரியாணி போட்டோம்னா இப்போ ஜிலேபி மீன் எல்லாம் வந்துருச்சு. போடுவோமா? போடு போடு போடு, உள்ளே போடு, விடாத. விட்டனால தானே வெளியில் வந்து சாப்பிட்றாரு, உள்ளே போட, லாக் பண்ணி போடு. அவன் மீன் பிடிக்கணுன்ட்டு நம்ம காலையிலேருந்து ரொம்ப முயற்சி பண்ணால் நம்ம போட்ட பிரியாணியை ஜிலேபி மீன் சாப்பிட்டுக்கிட்டு நம்மளுக்கு உள்ள மடவா மீனை வரவிட மாட்டேங்குது. நம்மளும் வெளியில் விட்டுட்டுருந்தோம் ஜிலேபி மீனை, இப்போ மறுபடியும் வெளியில் விட்டால் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு உள்ளே தூக்கி போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டு தான் நான் பார்ப்போம். இது கண்டை வரேன், இதான் மடவா மீன். சரி கொஞ்சம் மருமகம் விட்டுருவோம். பத்தலையா அவர் ரெண்டு போய் சாப்பிட்டுக்கிறேன் போறாரு. மைதா மாவே டைரெக்டா அவர் எடுத்துக்கிறேன்ட்டு போயிட்டாரு பாருங்க. ஃபுல்லா மைதா மாவு, ஃபுல்லா மைதா மாவுல ஒரு மூழ்கி குளிச்சிட்டாரு. இப்போ நேரம் போட்டுருமோ, கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? இல்லை போடு போடு, இல்லை தூண்டில் போடு, இப்போ வேணாம். இப்போ ஏற்கனவே வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இறைய சாப்பிட்டு எல்லாம் மயக்க நிலையில இருக்கு, மறுபடியும் வந்து அப்புறம் தூண்டிக்க வராமல் போயிடும். பாருங்க இந்த சைஸ் தான் ஓரளவு சரியான சைஸ்னு சொல்லலாம். உள்ளே போடுப்பா, ஏற்கனவே கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே டப்பா அங்கே பாக்ஸ்லேயே இருங்க. அப்பா வாங்க 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 சார், வாங்க. என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன குறை வைக்கிறோம் நாங்கள்? எங்கள் பேச்சை நீங்கள் மதிச்சு வர மாட்டேன். இங்கே பாருங்க வாங்க, இப்படி வந்துக்கிட்டு இருந்தால் தானே நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப ஒரு ஜாலியாக பார்ப்பாங்க நம்ம வீடியோவை. சும்மா ஆடிக்கு ஒரு நடையும் அம்மாவாசைக்கு ஒரு நடையும் மாட்டிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கே போர் அடிச்சிடாது. மைதா மாவு காமிப்பா பாருங்க. மைதா மாவு இந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்குறோம் பாருங்க. ஒரு ஆளுக்கு ஒன்றுன்னு கிடையாது, நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அவங்க வந்து அதை சாப்பிட்டுக்க வேண்டியதுதான், அதனால் யார் வேணாலும் எத்தனை மணி வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பாடு நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். நம்ம வந்து கொஞ்சம் இறைய கொடுத்துப்போம். ஏன்னா என்னான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அவர் வந்து வரமாட்டேன்றார் சில பேர். அவருக்கு வந்து இதெல்லாம் கொடுத்தோம்னா இந்த இடத்துக்கு வருவார், உங்களுக்கே தெரியும். நம்ம கொடுத்தோம்னா வேறு லெவலாக தான் இருக்கும் சாப்பாடு. சாப்பாடு அப்படி கொடுத்துருவோம், கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு. அப்படியே இப்போ சாப்பிட்டு கொஞ்சம் டயர்டாகி அப்படியே இருப்பார். இந்த இறை ஃபுல்லாக காலியானதுக்கப்புறம் நம்ம தூண்டில் உள்ள இறைக்கு வந்துடுவார். அதாவது மீன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவரும் இல்லாமல் நிறைய பேர் போய் சொல்லி வர வைப்பாங்க. அங்கே சாப்பாடு நல்லாயிருக்கு இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி கஸ்டமரை எப்படி கரெக்ட் பண்ணி கொண்டு வராங்களோ அதேமாரி நம்ம உணவு கொடுத்ததுக்கப்புறம் வந்துடுவார். நம்ம அதுக்கப்புறம் போட்டு பரட்டி எடுத்தால் நல்லாத்தையும். அவருக்கு வந்து உணவு அடித்து நம்ம ஒரு காமன் நேரத்துக்கு மேலே அடித்து இப்போ மறுபடியும் நம்ம போடுறோம். என்னையா அது, என்ன நடக்குது? ஏன் சாமி, என்ன சாமி இப்படி நடக்குது? அவங்கள தான் கேட்கணும்.
நல்லா கடிக்கிறீங்க. அப்புறம் ஏன் வந்து இறையை மட்டும் எடுத்துட்டு போறீங்கல்ல? நாங்க அந்த இறை கொடுத்ததுக்கு எங்கள்கிட்ட நீங்க வரணுன்றது கொஞ்சம் கூட உங்களுக்கு புத்தியே இல்லை. எவ்வளவு உங்களை மதிச்சு இந்த இடத்துல வந்து யாருமே உங்களுக்கு கொடுக்காம நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது அந்த நம்பிக்கைக்கு இது எதிராக நடக்கிறீங்க. உங்க செயல்பாடு வந்து சுத்தமா பிடிக்கல. ஒழுங்காக வந்துடுங்க. பெருசு பெருசாக வாங்க. ஆமாம், ரொம்ப சின்னதாக வராதிங்க. கொஞ்சம் பெருசாக வந்தீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம பார்க்குறதுக்குமே ஒரு நல்லாயிருக்கும். ஓ, நல்லா இதில் கொஞ்சம் பெருசாக வாங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோபமாக இருக்காண்ணா, நீங்கள் கரெக்டான ஆள் தான். காதில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம சொன்னது புரிஞ்சு இந்த மாதிரி வரீங்க. இந்த சைஸில் வந்தீங்கன்னா தான் எங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒவ்வொரு ஊர்லேருந்து பார்க்குறாங்க, அவங்களும் ஒரு ஆனந்தமாக உட்காந்து வீடியோ பார்ப்பாங்க. நீங்கள் என்னமோ 25 கிராம்லேயும் இது ஒரு நல்ல ஒரு இந்த சைஸில் இருந்தாலே நம்மளுக்கு சூப்பராக தான் இருக்கும். நல்லா அதில் வேறு லெவலில் இந்த இடத்துல அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மீன். இன்னும் தண்ணியாக இன்னும் அதிகமாக அடிக்கும். ஐயோ, என்னயா இது? இதான் சொல்லுவாங்களா, கை கெட்டுனது வாய் கெட்டாது தான் சொல்லுவாங்க போல பழமொழியை. நம்மளுக்கு கண்ணு கெட்டுது, ஆனால் கை கெட்டு. இது வந்து கைக்கு அதான் கை கெட்டினா தான் வாய் கெட்டி இருக்குமே. அப்புறம் இங்கே கை கெட்டி வாய் கெட்டாமல் போச்சு. இப்போ நாங்கள் பாருங்கள் தண்ணி எவ்வளோ வேணும் பாருங்கள். நாங்கள் தண்ணியிலேருந்து இறங்கி தான் இந்த இடத்துல பிடிச்சிட்ருக்கோம். அதாவது மீன் வந்து நிறையா இந்த இடத்துல மீன் பிடிக்கலாம். மடவா மீன் தான் இங்கே மாட்டோம். நாங்கள் கால்கிட்டே தான் தூண்டி போட்டு வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பிரியாணி கொஞ்சம் ஹெவியாக கொடுத்தாச்சு. அதனால் அந்த பிரியாணி மயக்கத்தில் வந்து கீழே தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. தூண்டில் உள்ள இறக்கி வர மாட்டேன்றாரு. அப்படி தானே சொல்லுவீங்க? அதிகமாக கொடுத்தாச்சு, அதனால் அவர் வந்து கொஞ்சம் ஒரு கேராக ஒரு மயக்கமாக இருக்கார். நம்ம தூண்டில் உள்ள உணவு வேணான்ட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அப்படியும் சில பேர் நான் பாருங்க அஜய்யோ மாட்டி போயிட்டார் பார்த்தீங்களா. சரியாக அந்த அந்த இறைய வந்து சரியாக அவர் வேணான், அதாவது ஒரு விஷயம் எடுப்பு செய்வோமா வேணாமான்னு ஒரு முடிவு பண்ணோம்ல, அதுமாரி கூட அவர் அந்த முடிவு எடுத்தனால தான் இப்போ இந்த மீனுமே கீழே வளர்ந்துச்சு. இவரை பாருங்கள், இவர் ஐயையோ ஜிலேபி மீன் மாட்டியிருக்காரு பாருங்கள். அதுவும் அதுவும் விட்டாச்சு. ஏன்னா ஜிலேபி மீன் நாங்கள் மேக்ஸிமம் வந்து இங்கே பிடிக்க மாட்டோம். மடவாக்கு தான் வந்தோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவு மீன் பிடிச்சாச்சு. நம்ம கிளம்ப வேண்டியதான். என்னோடய மொபைலுமே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால் வந்து சில விஷயங்கள் எடுக்க முடியாமல் போச்சு. இப்போ என்னோடய மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ், அதாவது மீன் விற்க போகும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல சார்ஜ் போட்டு தான் மற்றது எடுக்கணும், வேறு வழி இல்லை. இந்த நம்ம இன்றைக்கி பிடிச்ச மீன் இது எத்தனை கிலோ இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 10840 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெட்டி பார்த்தீங்கன்னா 1 கிலோ கழிச்சிருவாங்க. இப்போ இன்றைக்கி பிடிச்ச மீன் பார்த்தீங்கன்னா 9840. ஸோ அதான், அதாவது இப்போ ஒரு ஆள் தான் நம்ம பிடிச்சோம். அதெல்லாம் நம்மளுமே கொஞ்சம் பிடிச்சோம். நிறைய பேர் 2-3 தூண்டிட்டு நிறைய பேர் பிடிச்சிருக்கலாம். ஸோ பார்த்துங்க எத்தனை கிலோ இப்போ இன்றைக்கி போட்டோன்ட்டு. இடையில என்னோடய மொபைலுமே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, சில இது எடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஷேரிங் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் 3 பேர் வந்திருக்காங்க. அதாவது இங்கே மடவா மீன் வந்து ஏற்கனவே நிறைய டைம் வந்து பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் தான் வாங்க பிடிக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ தான் போட போகிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் 3 பேர் வந்திருந்தாங்க, வேறு லெவலில் மீன் பிடிச்சாங்க, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நம்ம ஒரு போட்டில் உட்காந்துக்கிட்டு வெயிலே தெரியாமல் ரொம்ப அவங்களுக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் பிடிக்குன்னா வாங்க, நம்ம வேறு லெவலில் மீன் பிடிப்போம். இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். அடுத்த வீடியோ